எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா அறுமுகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, வரலட்சுமி பூஜைக்கு நம்ம எப்படி வந்து குயிக்காக வந்து நம்ம சீக்கிரமாக வந்து டிஷ் செஞ்சுறதுக்காக எப்படி நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரிப்பரேஷனாக பண்ணி வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஊற வைக்க வேண்டியதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சிடலாம். சுண்டல் செய்கிறதா இருந்தால் சுண்டல் நைட்டே ஊற வச்சுருங்க. நான் வந்து இன்றைக்கி ராஜ்மா பொட்டேட்டோ கறி செய்ய போகிறேன், அதனால் ராஜ்மாவும் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது ரெண்டையும் வந்து நைட்டே ஊற வச்சு இப்போ வேக வச்சு வச்சுட்டேன். சாதம் அரிசி வந்து காலையில் எழுந்தோடனே அரிசி ஊற வச்சுருங்க. வடை செய்கிறதா இருந்தால் வடைக்கு உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து பிளான் பண்ணி கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க வேணாம், டக்குன்னு செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் ஒரு 9 டிஷ் செய்யலான்னு இருக்கேன் வரலட்சுமி பூஜைக்கு. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து நான் சாதம் வடித்து வச்சுட்டேன். லெமன் ரைஸுக்கும் தேங்காய் சாதத்துக்கும் சாதம் வடித்து வச்சுருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுட்டேன். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். சுண்டலுக்கு சுண்டல் வேக வச்சு வச்சுட்டேன். தயிர் வடை செய்ய போகிறேன். தயிர் வடைக்கு உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது வந்து மைதா மாவு, வாழைப்பழம், சுகர் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்காக மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ராஜ்மாவும் பொட்டேட்டோவும் கறி செய்ய போகிறேன். அதுக்கு ராஜ்மா வேக வச்சுட்டேன், பொட்டேட்டோவும் வேக வச்சுட்டேன். கருணக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு கருணக்கிழங்கு வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரையை முதல்ல வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம்னா இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கோம். அதுக்கு கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுட்டு இது கொஞ்ச நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம செய்ய வேண்டிய டிஷ்லாம் செய்யறதுக்குள்ளே இது வந்து நல்லா உங்களுக்கு ஊறி வந்துடும். அப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வேலையை வந்து கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம பிளான் பண்ணி நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி இருக்காது. கடகடன்னு செஞ்சிடலாம், ரிலாக்ஸாகவும் செய்யலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை பிசைஞ்சு வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம், சுண்டல், அப்புறம் தேங்காய் சாதம் இதெல்லாம் தாளித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வடை செஞ்சுக்கலாம். முதல்ல நான் சக்கரை பொங்கலுக்கு வந்து அரிசியை வந்து குக்கரில் போட்டுறேன். இப்போ நான் சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி கழுவி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சிறுபருப்பு போடாமல் சக்கரை பொங்கல் செய்கிறேன். இது வந்து கோயிலெல்லாம் செய்கிற சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கப் ரைஸுக்கு 2.5 கப் தண்ணி வைக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தலை தலைன்னு இருக்கும். சாதம் வந்து நல்லா தள தளர்ந்து இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம சுண்டல் தாளிச்சிக்கலாம். அதான் நம்மளோட ஃபஸ்ட் ரெசிபி. சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டேன், கொஞ்சம் உளுந்து, கடுகு வெடிச்சிச்சு, உளுத்தம் பருப்பு கலந்துச்சு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஆனியன் வந்து கலந்து வந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம்.
ஆனியன்ஸ் இருந்துச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்ச இந்த கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். கடலை வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த ஆனியனுக்கு அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சக்கரை பொங்கலுக்கு அரிசி வச்சிருந்தோம்ல, மூணு விசில் வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வெள்ளைப்பாகு எடுத்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிபி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு தேங்காய் சாதம் ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி தேங்காய் சாதம் காமிச்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டேன், உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன், கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், முந்திரி இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் செவக்கட்டவும் நல்லா. தேங்காய் நல்லா வதங்கிச்சு, இதில் சாதத்தை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தேங்காவை வந்து எண்ணெயிலே வதங்கினதுனால உங்களுக்கு கெட்டுலாம் போகாது, நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம். உங்களுக்கு வேணுங்க இதில் வேர்க்கடலை கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து முந்திரி போட்டிருக்கேன், வேர்க்கடலை போட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் டிஷ்ஷு தேங்காய் சாதம் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட தேர்ட் டிஷ் கண்ணக்கிழங்கு ஃப்ரை வந்து நான் தவாவில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கொஞ்சம் பொறிட்டோம். நம்ம கர்ணக்கிழங்கு ஃப்ரை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கர்ணக்கிழங்குல. முதலே வந்து நம்ம புளியும் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ கடுகு பொறிச்சு கருவேப்பிலை போட்டேன். இப்போ இதை அப்படியே அழகாக எடுத்து இந்த ஆயிலில் படுற மாதிரி வச்சுருங்க. இந்த கடலைக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும், நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்து இதில் வந்து கசஞ்சி வச்சுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே போடல, இந்த மாதிரி செஞ்சாவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம கருணக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். தவால ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ரெசிபி, நம்ம லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம். நான் இப்போ வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிச்சு, உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும்.
கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு சுவாமிக்கு படைக்கிறதுக்கு செய்யறதுனால இஞ்சி சேர்க்கலை. லெமன் சாப்பிட்டுக்கு இஞ்சி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் இஞ்சியும் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு இஞ்சி ஆட் பண்ணல. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து லெமனை சேர்க்கணும், இல்லைன்னா லெமன் வந்து கசந்துடும். ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லெமனுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதம் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம், அதனால் லெமன் கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறணுன்னு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபோர்த் ரெசிபி லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ராஜ்மா பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லெமன் வந்து நல்லா ஆறிடுச்சு, ஆறினோன்னா ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதமும் நல்லா ஆறியிருக்கணும், அந்த தொக்கும் நல்லா ஆறியிருந்தால் தான் உங்களுக்கு வந்து கசக்காமல் சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்யறதா இருந்தால் நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகாவும் இஞ்சியும் வந்து மிக்சியில் லைட்டாக கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லெமன் சாதம் சாப்பிட்டா கோல்டு வரும்னு சொல்கிறாங்களே, அது வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணால் அந்த கோல்டு வந்து நம்மளுக்கு வராது. அதுக்காக தான் நம்ம இஞ்சி சேர்க்கறது. நான் இன்னைக்கு இஞ்சி சேர்க்கல, சாமிக்கு செய்கிறதுனால இஞ்சிக்கு எதுவும் சேர்க்கல. கருணக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெண்டு பக்கமும் எப்படி நல்லா முறுமுறுன்னு வந்துருக்கு பாருங்கள். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம நாலு ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். லெமன் ரைஸ், கோக்னட் ரைஸ், வாழைக்காய் வறுவல், சுண்டல். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறத பார்த்துக்கலாம். நாலு ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம், வாங்க. நம்ம சக்கரை பொங்கலுக்கு அரிசி வச்சுருந்தோம்ல, இது பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கணும், ஏன்னா நம்ம வந்து அந்த வெல்லம் வந்து ஊற்றிட்டோன்னே இந்த மாதிரி செய்ய முடியாது, அரிசியெல்லாம் வந்து ஒன்று ஒன்று ஆகிடும் ஒத்த ஒத்தையாக. அதனால் வெள்ளப்பாகு ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா குழச்சிக்கலாம். குழச்சாச்சு, இப்போ நம்ம வெள்ளைப்பாகு வச்சிடலாம். நான் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாகுக்கு காசி வச்சுருக்கேன். பாகுலாம் எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் அந்த வெல்லம் வந்து கரைஞ்சால் போதும். வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சிடுச்சு, இப்போ இதை அரிசியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வெள்ளைப்பாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன், வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நெய்யில் வந்து முந்திரி, பாதாம், திராட்சைலாம் வறுத்து வச்சுருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
சக்கரப்பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா நெய்யெல்லாம் போட்டிருக்கோம், அதனால ரொம்ப நல்லா வாசனையா இருக்கு. பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அம்பாளுக்கு எப்பவும் செய்யும் போது நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. கோயிலெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ ராஜ்மா கறி பண்ணிக்கலாம். அதுக்கு ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கடுகு நல்லா வச்சுட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் வதங்கினால ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கிறேன். ஆனியன் வதங்க வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி மசியத்துக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். தண்ணி ஆட் பண்ணோன்னா நம்ம வேக வச்சிருந்த இந்த ராஜ்மாவை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ராஜ்மாவில் வந்து நம்மளோட காரம் உப்புலாம் நல்லா உரைக்கும். ராஜ்மா வந்து ஒரு கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டால் நம்ம பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடும். சிக்ஸ்த்து ரெசிபி பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடும். பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ராஜ்மா கறி நல்லா அந்த தண்ணியில் நல்லா வெந்துச்சு. இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ராஜ்மா பொட்டேட்டோ கறி நல்லா திக்காயிச்சு. இப்போ இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இது நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வேணால் நம்ம ரைஸ் கூட போட்டு பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்தனுப்பலாம். ராஜ்மா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து இன்னைக்கு பட்டாணி சேர்க்காமல் ராஜ்மாவில் செஞ்சுருக்கேன். நம்ம ஏழாவது ரெசிபி தயிர் சாதம் தலைச்சிக்கலாம். அதுக்கு கடுகு போட்டு கொஞ்சம் உளுந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன்.
நம்ம சாதத்தை நல்லா இப்படி குழைவா நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் இந்த தாளிச்சதை கொட்டிடுறேன். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட மாதுளம் பழம் இருந்ததுன்னா அதை உரிச்சு கூட இதில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா இப்போ இதில் நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் சாதம் வந்து கொஞ்சம் தலை நின்றால் தான் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு இருக்கணும். அவ்வளோதான், நம்ம தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 7th ரெசிபி தயிர் சாதமும் ரெடி. நம்மளோட 8th ரெசிபி ஸ்வீட் போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மைதா மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இதில் வாழைப்பழம் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்புக்கு 1/4 கப் போட்டு சுகர் போட்டால் கரெக்டாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம போண்டாக்கு எப்படி எடுத்து போடுவோமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்படி பிசைய பிசைய வந்து நம்மளுக்கு அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிரும். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏலக்காய் வேணுனாலும் ஏலக்காவை தூள் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். இப்படி இருக்கணும் மாவு. இதை வந்து ஒரு ஆயில் காஞ்சதும் இப்படி ஸ்பூனில் எடுத்து நம்ம பனானாலாம் ஆட் பண்ணியிருந்தால நல்லா சாஃப்டாக வரும் இந்த ஸ்வீட்டு. இங்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு. அப்படியே ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்படியே நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு 7th எடுத்துக்கலாம். நான் வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கேன். இதுவே வந்து நம்ம கோதுமை மாவில் கூட செய்யலாம். இதே மாதிரி கோதுமை மாவில் பனானா சுகரு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வேணுன்னா 1 ஸ்பூன் ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் வடைக்கு வடை போட்டுக்கலாம்.
தயிர் வடை செய்யும்போது வந்து நான் உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உப்பு போட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் ஆட் பண்ணக்கூடாது, தயிர் வடைக்கு ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதை வடையாக போட்டுக்கலாம். வடைலாம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் வடைக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல இப்போ நம்ம தயிர் வடையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வடை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் தயிர், நல்லா க்ரீமியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வடையை வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த தயிரை நல்லா அது சோக் பண்ணும். இதில் நான் இப்போ தாளித்து வச்சுருக்கேன். இந்த கடுகை ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலில் கடுகு தாளித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம காரபூந்தி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடை செஞ்ச உடனே தண்ணியில் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் வடையை. அப்போ தான் உங்களுக்கு வந்து தயிரில் போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம தயிர் வடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளோட 9th ரெசிபி. நம்ம வரலட்சுமி பூஜைக்கு செஞ்ச ரெசிபி பாருங்கள். லெமன் ரைஸு, கோக்னட் ரைஸ், சர்க்கரை பொங்கல், கருணைக்கிழங்கு வறுவல், ராஜ்மா பொட்டேட்டோ கிரேவி, கர்ட் ரைஸு, ஸ்வீட் போண்டா, தயிர் வடை அண்ட் சுண்டல், இந்த 9 ஐட்டம் தான் நம்ம இன்றைக்கி வரலட்சுமி பூஜைக்கு செஞ்சோம். வாங்க இதை நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ரெசிபியை சர்வ் பண்ணிடலாம். முதல்ல நான் ஸ்வீட் வைக்கிறேன். ஸ்வீட் போண்டா, நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச சுண்டல், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் ராஜ்மா பொட்டேட்டோ கறி, அப்புறம் நம்மளோட தயிர் வடை, இப்போ சாதம் வச்சுறேன். சர்க்கரை பொங்கல் ஃபஸ்ட் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெமன் ரைஸ், நெக்ஸ்ட்டு கோக்னட் ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச கர்ட் ரைஸ். அவ்வளோதான், நம்ம செஞ்ச டிஷ் எல்லாம் மிக்சாச்சு. இந்த டிஷ் எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு 1.5 hour தான் ஆச்சு. நம்ம முதலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் நம்ம முதலே நம்ம என்ன செய்ய போகிறோன்றத முதல்ல நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்ச வரலட்சுமி பூஜைக்கான ரெசிபி. இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.